ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இஷான் கிஷான்கிட்டருந்து நம்மளுடைய டீம் இந்தியான் கேப்டன் ரோஹித் சர்மா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான். ரோஹித் சர்மா வேறு லெவலில் டாஸில் சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரன் அடிக்கணும், ஸோ அவர் வந்து ஆஃப் த மார்க் போகணும் டெபுட் மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. பட் அந்த ஆஃப் த மார்க் போகிறதுக்கே இஷான் கிஷான் 20 பால் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிரியான ரியாக்ஷன் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கல, காரணம் எஸ்எஸ்ஜிஷோரோட செஞ்சுரி. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு நம்ம வந்து பேசணுமே தவிர அது ஒரு பீக்கில் நம்ம பேசலை. ஸோ அதை இப்போ மறுபடியும் பீக்கில் பேசுகிற மாதிரி தான் ரோஹித் சர்மா பண்ணியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவோட ஆங்கிரினஸ்க்கான ரீசன் என்னன்னா, ஸோ அவரை வந்துட்டு டெஸ்ட் டீமுக்குள்ளே கொண்டு வந்தது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி டிஃபென்சிவ் நாக் ஆடி டீமை வந்துட்டு எப்பவும் வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை தான் வந்து எல்லோரும் பண்ண போகிறாங்க. ஸோ பிளேயிங் லெவனில் 11 பிளேயர் இருக்கிறாங்க அப்படின்னா 11 பேருமே அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் அதை வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அப்படியே மாற்றி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் ரிஷப் பண்ட். ஸோ அவர் இல்லை. ஸோ அவரோட இடத்துல ஆடுறவர் தான் வந்து இஷான் கிஷான். ரிஷப் பண்ட் கீப்பராக இருப்பார். ஸோ ரிஷப் பண்டோட இடத்துல அந்த கீப்பர் பேஸில் வந்து இஷான் கிஷான் தான் இருக்கார். ஆல்ரெடி டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்லேயே இதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இஷான் கிஷான் வந்து ரிஷப் பண்ட் மாதிரி வந்துட்டு வேறு லெவலில் அட்டாக்கிங் ஆடணுன்னு அவரோட ப்ராக்டிஸை பார்க்கும்போதும் கண்டிப்பாக அதுக்கான ஓப்பனிங்ஸ் இருந்தது. பட் பிளேயிங் லெவனில் வந்து கேஎஸ் பரத்தவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டபிள்யூடிசியோட ஃபைனல் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும், ஸோ டோட்டலாக அது ஒன்று தான் பிரச்சனையே அப்படின்னு அஸ்வின் எடுக்கலன்னு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் அசைடில் தூக்கி போட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து ரோஹித் சர்மா என்ன டீம் வந்து எதிர்பார்க்குது ஃப்ரம் இஷான் கிஷான் அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து இஷான் கிஷானுக்கே என்ன அப்படின்னா, அட்டாக்கிங், ஸோ அதாவது வந்து ரன்ஸை வந்து வேறு லெவலில் சேர்க்கணும். அதுதான் வந்துட்டு மெயின் விஷயம். ரன்ஸ் வேறு லெவலில் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் வந்துட்டு மாசான ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ரன்ஸ் வேறு லெவலில் வரணும்னா இஷான் கிஷான் அதிரடி காட்டணும் அப்படிங்கிறது தான் இஷான் கிஷானுக்கு ரோஹித் சர்மா கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து அந்த ஒரு இன்புட். ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க, அதுவும் விராட் கோலியோட 500th மேட்ச்சில் வந்துட்டு இந்த இன்புட்டை வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷானுக்கு ரோஹித் கொடுத்துருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோஹித் எந்த லெவலில் அந்த ஒரு இன்புட்டை வந்து இஷான் எடுக்கிறார் அப்படின்னு.